students next vandu sir ipa padichada vachi example 1.2 na second problem ungalku nadatha poren the moon subtended at an angle 1 degree 55 minutes at the baseline equal to the diameter of the earth what is the distance of the moon from the earth radius of the earth is 6.4 into 10 power 6 meter nu kuduthirukka so inda padatha vachi namu paathiruvoma appa angle subtended by moon is 1 degree 55 minutes here theta all are measured in radians radians la da measure pannom ipa radius of earth kuduthirukka radius na ab angrathu diameter adula paadi da radius appa radius udaya value 6.4 into 10 power 6 meter அப்படினு இருக்கு சோ எனக்கு என்ன தேவை ab அங்கிறது தேவை அப்ப ab அங்கிறது தான் இங்க என்னது அப்படினு கேட்டனா that is the basis b அப்படினு எடுத்துக்கறோம் அப்ப here ab is the basis அப்ப இந்த பாதி ரேடியஸ் தான் கொடுத்திருக்கான் அப்ப ab னா you multiply by 2 2 into 6.4 into 10 power 6 meter அப்படினாய் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் தீட்டா இஸ் गिवन தீட்டாவுக்கு நம்ம ரேடியன் மெத்தட் நிறைய சொல்லிருக்கோம் 1 டிகிரி 55 மினிட்ஸ் புக்ல பார் ஏகப்பட்ட குழப்பம் குழப்பி வச்சிருக்கேன் 1 டிகிரி 55 மினிட்ஸா 1 degree என்ன பண்ணிருக்கான் 1 degree equal to எவ்வளவு 60 minutes அப்ப 60 plus 55 minutes எவ்வளவு 115 minutes திரும்ப அதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கான் செகண்ட்ஸ் மாத்தி இருக்கான் அப்ப செகண்ட ரேடியனா மாத்தணும்னா இவ்வளவால மல்டிப்ளை பண்ணனும் சார் உங்களுக்கு இதுல ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன் அதன் அடிப்படையில் போங்க ஓகேவா ரைட் இப்போ வந்து எனக்கு என்ன தெரியணும்னா 1 டிகிரி அங்கிறது எவ்வளோ மினிட்ஸ் 60 மினிட்ஸ் இது ஏன் சார் இப்படி மாத்துறீங்க இப்போ என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபா 20 பைசா இருக்குது அப்போ ஒன்று ரூபாவில் இருக்குது இன்னொன்று பைசாவில் இருக்குது அப்போ ரெண்டையுமே பைசாவில் சொல்லணும்னா 1 ரூபாங்கிறது என்னது 100 காசுகள் அப்போ 120 பைசா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யூனிஃபார்மாக மாற்றணும் அப்போ 1 டிகிரி அங்கிறது 60 மினிட்ஸ் 1 டிகிரி 55 மினிட்ஸ் இருக்குது அப்போ 1 டிகிரினா 60 மினிட்ஸ் அப்போ 60 ப்ளஸ் 55 மினிட்ஸ் அப்போ எவ்வளோ மினிட்ஸ் ஆயிடுச்சு 115 மினிட்ஸ் ஆயிடுச்சு அடுத்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு காலம் படித்தோம்ல 1 மினிட்டை ரேடியனாக மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும் அந்த டேப்லர் காலம் ப்ரீவியஸ் பேஜில் இருக்கும் கோத்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 2.91 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 ரேடியன் அப்போ இதால் மல்டிப்ளை பண்ணால் தீட்டா வந்து ரேடியனுக்கு வந்துடும் அப்போ 115 இன்ட்டு 2.91 நீங்கள் சைடில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 3.34 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 ரேடியன் அப்படின்னு வந்துடும் அப்போ தீட்டாவும் கிடச்சிருச்சு பியும் கிடச்சிருச்சு அப்போ டிஸ்டன்ஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஓகே ஃபார்முலா எப்பயுமே பி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு தீட்டா இதை தான் நினைவில் வச்சுக்கிறேன் அப்போ பியும் இருக்குது தீட்டாவும் இருக்குது எக்ஸ் வேணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி பை தீட்டா அப்போ பி எவ்வளவு 2 இன்ட்டு 6.4 இன்ட்டு 10 பவர் 6 டிவைடட் பை தீட்டா எவ்வளவு 3.34
into 10 power minus 2. So solving method la ungal class la nariya solli tharanum log edukiradhu eppadi illa. So idha nama solve pannomna nammalku evlo kadaikum appadina 3.83 into 10 power 8 meter. So school ipdiye late aichuna ungalku log edukira technique உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளாஸில் சார் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஓகேங்களா? இப்போ ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்குதுங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.